ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் குமரவேல் பேசுகிறேன். இது பெரிதினம் பெரிதுகள். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சில அறிவியல் கண்டுபிடிப்புகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பெரிதினம் பெரிதுகள், நான் உங்கள் குமரவேல். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு ஒன்று, நமக்கு அது எவ்வளோ உபயோகமானதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜெர்மனியில் இருக்கிற NBW என்ற மின் விநியோக நிறுவனம் ஒன்று புதிய டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு. அதாவது, வழக்கமாக டிரான்ஸ்ஃபார்மர்களில் மின் தடுப்பு திரவமாக பயன்படுத்தும் எண்ணெய்க்கு பதிலாக இந்த புதிய டிரான்ஸ்ஃபார்மரில் தாவர எண்ணெயை பயன்படுத்துகிறாங்க. இதன் காரணமாக சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க இந்த டிரான்ஸ்ஃபார்மர்கள் உத்தரவாதம் அளிக்கும்னு உறுதி செய்யப்பட்டது. 40 MW மின்சாரத்தை விநியோகிக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்களை முதல்கட்டமாக தயாரிக்கப் போவதாக இந்த கம்பெனி கூறியிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மனிதனோட இதயத்தை. இதய நோய் இந்தியாவில் மட்டும் இல்லாம உலக அளவில் ரொம்பவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுல அமெரிக்காவில் மட்டும் வருஷத்துக்கு 2000 பேருக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. ஆனா பல பேர் மாற்று இதயம் கிடைக்காம வருஷத்துக்கு பல பேர் இறக்குறாங்க. மிகவும் ஆபத்தான இதய நோயாளிகளுக்கு இதய மாற்று சிகிச்சை ஒன்றுதான் ஒரே வழியா இருந்தது. ஆனா பாருங்க, 2001 ஜூலை மாசம் 2 இத்தகைய இதய நோயாளிகளுக்கு நம்பிக்கை அளிக்கிற வகையில அபியோகோர் செயற்கை இதயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நோயாளிகளோட மார்பு பகுதியில தோலுக்கு அடியில இந்த செயற்கை இதயம் பொருத்தப்படுகிறது. இது இதயத்தின் ரத்த குழாய் அடைப்புகளை சரி செஞ்சு ரத்த ஓட்டத்தை சீராக்குது. இது உண்மையாவே இதய நோயாளிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நம்ம சொல்லலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது மனுஷனோட ஈரல பத்தி. அதாவது, மனிதனுக்கு ஏற்படும் உடல்நல பாதிப்புகள்ல ஈரல் பாதிப்பு மிகவும் அபாயகரமானது. இந்த பாதிப்புக்கு சிகிச்சை முறை வந்து கண்டுபிடிக்காம இருந்தது. அதாவது, மாற்று ஈரல் பொருத்துவதுன்றது ரொம்பவே முடியாத காரியமா இருந்தது. ஆனா இதுக்கு தீர்வா 2001 செயற்கை ஈரல் ஒன்றை டாக்டர் கென்னத் மச்மோரா என்பவர் வடிவமைச்சிருக்காரு. உயிரி தொழில்நுட்பத்தின் மூலமா வடிவமைக்கப்பட்ட இந்த செயற்கை ஈரல் 20% நோயாளிகளுக்கு புது வாழ்வு அளிக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்திருக்கு. மஞ்சக்காமால போன்ற பயங்கரமான நோய் காரணமா ஈரல் பாதிக்கப்படுது. ஈரல் டொனேட் பண்றதுக்கு ஆட்களே கிடைக்கிறது இல்ல. ஈரல் பாதிக்கப்பட்ட மூளைக்கு ரத்தம் செல்வது தடைபடும். உடனடியா மூளை பகுதி வீங்க தொடங்கும். அதிகபட்சமா 1 அவங்களுக்கு ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும். ஆனா 80% நோயாளிகள் மாற்று ஈரல் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த செயற்கை ஈரல் மருத்துவத்துறைக்கு மிகவும் உபயோகமானதா இருக்கும்னு நம்பப்படுகிறது. என்னதான் எல்லாத்துக்கும் ஒரு வழி இருந்தாலும், மனிதர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் உறுப்புகளுக்கு ஆர்டிபிஷியல் ஒரு விஷயம் கிடைச்சாலும், நமது உறுப்புகளை நமது பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் உணவு முறைகள் வழியாகவும் பாதுகாத்துக்கலாம். இதுதான் நமது முன்னோர்கள் உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. மனிதனுக்கு பொதுவா 8 தூக்கம் தேவை, அதுவும் ராத்திரியில. இது மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிச்சாலே நோய்ங்கிறத நாம் மறந்துருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. இது பெரிதினம் பெரிதுகள், நான் உங்கள் குமரவேல். நன்றி.